தாய் மக்களே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பாவ பச்சி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கேரட் ஒரு கப், பீன்ஸ் ஒரு கப், காலிஃப்ளவர் ஒரு கப், அண்டு பொட்டேட்டோ ஒரு கப். இந்த காய்கறி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் பட்டர் சேர்த்து, ஒரு ஸ்பூன் சீரகம், இதோட ஒரு நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட மூணு வெட்டி வச்ச தக்காளியை அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வந்ததுக்கப்புறம் இதோட கடை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இதோட வேக வச்ச காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் பாவபஜ்ஜி மசாலா தேத்துக்கு சேர்த்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எங்கிட்ட ஸ்கொயர் பன் இல்லை, அதனால ரவுண்ட் பன் எடுத்துருக்கோம். நம்ம பன்னு டோஸ்ட் பண்ணிட்டு செஞ்ச ஸ்டஃபிங் உள்ள வச்சு திருப்பி டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான பாவு பஜ்ஜி ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.